அண்ணா திமுக கட்சியிடம் நடைபெறுகிற அந்த சூழல் என்பது அவருடைய கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி எனக்கு கருத்து எதுவும் சொல்வது கிடையாது. 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும். ஒரு கூட்டணி ஆட்சி, ஒருமித்த கருத்துக்கள் உணர்வுகள் உள்ள அனைவரும் சேர்ந்து ஆட்சியை அமைப்போம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இன்னும் சட்ட சிக்கல்கள் தான் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அதாவது நாங்க வந்து இப்போ தனித்து போட்டின்னு நாங்க சொல்லல. அதற்கு காரணம், அடுத்த 10-15 ஆண்டுகளில் எந்த கட்சியும் தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. எந்த கட்சி இருந்தாலும் சார், மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கிறது. ஒரு கூட்டணியில் இருப்பதும் தேர்தலில் கூட்டணி அமைப்பதும் அதற்கேற்ப சூழலில் இன்னொன்று சொல்லப்போனால் தேர்தல் வருகின்ற பொழுது அதை பார்த்துக் கொள்ளலாம். எங்களுடைய நோக்கம் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கேற்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முடிவெடுப்போம். வியூகங்களை அதற்கேற்ப அமைப்போம். அதாவது அன்னைக்கு சூழலில் வேறு, அரசியல் ஒரு வாரத்தில் சூழல் மாறுது, ஒரு மாதத்தில் மாறுது. அன்னைக்கு என்ன சூழல் இருக்கு? இப்போ அதிமுக போன மாதம் வேறு விதமா இருந்தது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு விதமா மாறிட்டு இருக்கு. அதற்கேற்ப அன்னைக்கு மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுடைய நோக்கம் வந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும். இன்னைக்கு சொல்லியிருக்கல காமராசர் அவர்கள் ஆட்சி கொடுக்கணும்னு, உண்மையிலே அதை தொடர்ந்து வலியுறுத்துகின்ற கட்சி நாங்கள் மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கூட மறந்துடுச்சு. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அவர் காலத்தில் தான் அவ்வளோ அணைகள் கட்டியிருக்கிறாங்க, தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழலில், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதற்கேற்ப நடவடிக்கைகள் இப்போ இருக்கின்ற மாநில மத்திய அரசும் சேர்ந்து எடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ நீங்க இன்னும் கொஞ்ச நாளில் நீங்க நிறைய வெள்ளம் பார்க்க போறீங்க. இப்போ மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இதுக்கு முன்பு வந்து வடகிழக்கு பகுதியில் வெள்ளம் வந்திருக்கு, ஒரிசா, ஆந்திரா இப்பெல்லாம் வெள்ளம் வந்துருக்கு. கேரளாவில் இப்போ ஆரஞ்ச் அலர்ட் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு கொஞ்சம் என்ன தென்மேற்கு பருவம் இது வரப்போகுது. இதெல்லாம் இந்த நேரத்திலே நாம் இந்த நீரை வந்து சேமிக்க வேண்டும். அதற்கு பல தடுப்பணைகள் கட்ட வேண்டும், பல அணைகள் கட்ட வேண்டும், பல ஏரிகளை உருவாக்க வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு கூடுதலாக 10 ஏரிகள் புதியதாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஏரியும் ஒரு TMC கொள்ளளவு கொண்ட ஏரி. சென்னையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர், அது திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கலாம், காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கலாம், செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கலாம். இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே இடத்த எடுத்து அரசு இடம், அரசு இடத்துல எடுத்து ஒரு TMC கொள்ளளவு கொண்ட ஏரி, அது போன்ற ஒரு 10 ஏரிகளை இன்றைக்கு அவசியம் உருவாக்க வேண்டும். சென்னையுடைய மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்க இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதனால அப்படிலாம் எடுத்தால்தான் இனி வரும் காலத்தில் காலநிலை மாற்றத்தில் உடைய தாக்குதல் இருந்து அதை நாம் மக்களை பாதுகாக்கலாம். அதாவது ஒரு ஜனநாயகத்தின் அடித்தளமே நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்றத்தில் வந்து அங்கு பேசுவதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அதில் அவங்க தரப்பில், அதாவது சபாநாயகர் தரப்பில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எந்த வார்த்தையும் தடை செய்யலை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி நாங்கள் பேசினா அவை குறிப்பிலிருந்து வராது, வெளியில் அந்த ரிட்டன் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீக்கப்படும் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. இந்த வார்த்தைகள் என்ன, சாதாரண வார்த்தைகள் தான், அன்றாடம் இயல்பாக பேசுகின்ற வார்த்தைகள் தான். அதனால அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடாது.
எங்களுடைய எண்ணங்களை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்க எங்களுக்கு முழு அனுமதியும் சுதந்திரமும் கிடைக்க வேண்டும். அதெல்லாம் அது மீறிதான் செய்வாங்க. அதெல்லாம் ஏன்னா நாடாளுமன்றம் என்பது அசலி ஜனநாயகத்தினுடைய அடித்தளம். அங்கே வளாகத்திலேயே அல்லது உள்ளே குரல் கொடுப்பதோ வெளியிலே போராடுவதற்கு எல்லாம் உரிமைகளும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டும். எதிர்பார்ப்பு இருக்கிறது, மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டும். சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்ததற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இதை வேகப்படுத்த வேண்டும்.